ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கர்ணா ஈஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் அற்புதமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க, அதை மறக்க முடியாத விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக அதை திரும்பி கொண்டு வருவாங்க நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் என்னத்தை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ 5 பர்ஃபெக்ட் கேம்ஸ் பப்ஜிக்கு அடுத்தது என்னென்ன இருக்குது ப்ளே ஸ்டோரில் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல 5வது இடத்துலருந்தே பார்க்கலாம். ஸோ 5th ப்ளேஸில் என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஹோப்லெஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் இது அவைலபிளாகவே இருக்குது. ஸோ பப்ஜிக்கு ஈக்குவலாக இந்த கேம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இது பப்ஜிக்கு ஈக்குவலாக வராது. பட் பப்ஜி மாதிரி இன்னொரு கேம் வர்ற வரைக்கும் இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு 300 MB தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேமோட கேம் ப்ளே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ லோ கிராஃபிக்ஸ் தான். ஸோ பப்ஜி வர்ற வரைக்கும் ஏதோ ஒரு கேம் எனக்கு இருக்கணும்ப்பா, பப்ஜி மாதிரி ஒரு மல்டிப்ளேயர் கேம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேம் தான். ஸோ 300 MB வந்து ஒரு 1 month வெயிட் பண்ணிங்கன்னா பப்ஜி ரிட்டன் வரப்போதோ அது வரைக்கும் தான். ஓகே, இது ப்ளே ஸ்டோரில் வந்து 1 million ரிவ்யூஸ், 50 million ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வாங்கியிருக்கு, 346 MB இருக்குது. இதுக்கு அப்டேட்டும் இனிமேல் கிடையாது இந்த கேம், அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக 4வது இடத்துல என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நிறையா பேர் வந்து என்கிட்ட சொன்ன கேம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பப்ஜி வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கேம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. கவர் ஃபயர் அப்படிங்கிற இந்த கேம் வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம், இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம ஷூட் பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு கேமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணி மல்டிப்ளேயர் கேமாக மாற்றிருக்காங்க. ஸோ இதோட கேம் ப்ளே பார்த்தவங்களுக்கு தெரியும், கிராஃபிக்ஸில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ மல்டிப்ளேயர் கேமாகவும் இருக்கிறது. ஸோ வேணும்னா நீங்கள் இந்த கேம் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாகவே இருக்குது. ஒரு சூப்பரான கேமும் கூட, இதுவும் ஒரு 500 MB அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் 324 MB தான், இதுவும் 50 million ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான கேம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக 3வது இடத்துல என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் இது, ஃப்ரீ ஃபயர். ஸோ இதுவும் ஒரு லோ கிராஃபிக்ஸ் கேம் தான். ஸோ 500 MB அதுக்குள்ளே தான் இந்த கேமும் வரும். பப்ஜி மாதிரி இன்னொரு கேம் வருமானு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பப்ஜியை ரிட்டன் வந்தால் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட கேம் ப்ளேவும் நீங்கள் பாருங்கள், நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ஃபயர் பற்றி. ஸோ இதோட கேம் ப்ளேவும் நீங்கள் பாருங்கள், ஒரு சுமாரான ஒரு கிராஃபிக்ஸோட 2 மேப்பும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். ஸோ நிறையா யூடியூப் சேனலும் இப்போ பப்ஜி கடுத்தது இந்த கேம் தான் விளையாடிட்டுருக்காங்க. இதோட ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்திங்கன்னா 580 MB கொடுத்துருக்காங்க, 500 million ப்ளஸ் டவுன்லோட்ஸ். அதிகமான டவுன்லோட்ஸ் இந்த கேம் தான் வாங்கியிருக்கு, பப்ஜி கூட இதுக்கு அடுத்தது தான். ஸோ 2வது ப்ளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி. ஸோ நான் இந்த கேம் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டுருக்கேன். ஸோ இந்த கேமும் ஒரு சூப்பரான கேம் தான். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கேம் ப்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பப்ஜி பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்க வாய்ப்பில்லை. இதில் ஒரே சோல்ஜர் ஸ்ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க, பப்ஜி மாதிரி டிஷர்ட் இதெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ இந்த கேமும் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மேப்பும் நிறையா இருக்குது, டிடிஎம்க்கெல்லாம் வேறு லெவலில் பக்காவாக இருக்குது. ஸோ பப்ஜி விளையாடுறவங்களுக்கு இது கொஞ்சம் லேர்ன் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ விளையாட உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ இன்னும் ஒரு 1 month தானே, சும்மா ஜாலியாக விளையாடுங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த கேமை. ஸோ இதுவும் 100 million ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வாங்கியிருக்கு, ஒரு 1.5 GB நினைக்கிறேன் இந்த கேமோட சைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டில் ப்ரைம். இது நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பேட்டில் ப்ரைம்ங்கிற கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நியூ கேம் அப்டேட், இப்போ தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கேம் ப்ளேயும் பார்த்துருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு மினி கால் ஆஃப் டியூட்டின்னு சொல்லலாம். மினி கால் ஆஃப் டியூட்டின்னு சொல்கிறத விட கால் ஆஃப் டியூட்டி மாதிரி பப்ஜி மாதிரியும் இது ரெண்டையும் கலந்து வச்ச கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஸ்கின்னு கன்னு ஸ்கின்னெல்லாம் வந்து பப்ஜி மாதிரியே கொடுத்துருக்காங்க. கன்னும் பார்க்குறதுக்கு பப்ஜி மாதிரியே தான் இருக்கும், பட் கால் ஆஃப் டியூட்டி ப்ளே பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து 1.4 GB, 1 million ப்ளஸ் டவுன்லோட்ஸ் தான் வாங்கியிருக்கு. இது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும் கேம் தான், கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுனீங்கன்னா இதையும் வந்து வளர வைக்கலாம். ஓகே காய்ஸ், அப்புறம் 5G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை கேம் வரப்போகுது. அதுக்கு எதிர்பார்க்காதீங்க, அது ஒரு மொக்க கேமாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன தான் 5G ஏதோ கேம் வந்தாலும் நம்ம பப்ஜி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கர்ணா ஈஸ்போர்ட்ஸ்.